போகிறேன். யாழ்ப்பாணத்தில் ஆடு மாடு கோழி வளர்ப்பெல்லாம் பார்த்துருப்பீங்க, இங்கே ஒரு ஆள் வந்து யாழ்ப்பாணத்தில் குதிரைகளை வளர்க்குறா. வாயிலாம் கண்டோம். இது வந்து எத்தனை லட்சத்துக்கு நீங்கள் வாங்குனீங்க? வாங்குங்க. 5 லட்சம். ஓடக்கூடிய மாதிரி இருக்குது. ஒரு நல்ல வடிவா இதன்னா ஒரு 80-90 ஸ்பீட்ல ஓடுவேன். இந்த கடிவாளம் வந்து போடுறதால இந்த நாக்கு அதுகளுக்கு ஒரு பிரச்சனை வணக்கம் உறவுகளே, இந்த வீடியோவை நீங்க முதலாவது விஷயமாவே இந்த வீடியோவில் சொல்றேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன போறேன். யாழ்ப்பாணத்துல ஆடு மாடு கோழி வளர்ப்பெல்லாம் பார்த்துருப்பீங்க, இங்க ஒரு ஆள் வந்து யாழ்ப்பாணத்துல குதிரைகளை வளர்க்குறாரு. அதுவும் வந்து நல்ல இன குதிரைகளை. அவற்ற வீட்டு தான் நிற்கிறேன். இப்போ அவர் வந்து குதிரையை மேய விட்டவர். அது இப்போ வெறும் அதை காட்டி கொண்டு வர போகிறார். நாங்கள் உள்ளே போய் அது சம்மந்தமான விஷயங்களை கேட்டறிஞ்சு இப்போ குதிரைவங்களுக்காண்டி ஓடி காட்ட போகிறார். அதையும் இந்த வீடியோவில் நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே பார்ப்போம். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா. இந்த இது எண்ணத்தில் என்ன செய்கிறது? எது? இரும்பு கம்பி கடிவாளம். இது வந்து வெள்ளிரும்பு. வெள்ளிரும்புல அடிச்சு செய்யணும். வாயிலாம் கண்டோம். எத்தனை வயசு ஆளுக்கு? 2 வயசு ஆளுக்கு. என்னென்ன சாப்பாடு ஆளுக்கு கொடுப்பீங்க? தவிடு, புண்ணாக்கு, மேஸ் எல்லாம் சாப்பிடும். எல்லாமே சாப்பிடுங்க. ஃபுல்லுமே மேய்ச்சல் தரையில கொண்டு போய் கட்டணுங்களோ? ஓ, மேய்ச்சல் தரையை கொண்டு போய் கட்டி போட்டு இப்போ கொண்டு வந்தாச்சு. இனி நாளை இப்படியே கொண்டு போவோம். நீங்கள் மாடு மாதிரி அவுட்டு விட்டா வந்து தண்டவாட்டை போய் தண்டவாட்டை வருவோம். தண்டவாட்டை மேய்ஞ்சிட்டு தண்டவாட்டை வருவேன். இடங்கள் எல்லாம் தெரியும். அது பழகி போட்டீங்க? பழகியாச்சு. இது வந்து எத்தனை லட்சத்துக்கு நீங்க வாங்குனீங்க? இது வந்து எனக்கு அங்கிருந்து வரைக்கு ஒரு ஒரு நல்ல குதிரைன்னு சொன்னால் இப்படியான குதிரை எடுக்கணும். ஒரு 5 லட்சம். 5 லட்சம் வேணும். இப்போ இது என்ன விலை? இப்போ இப்போ கொடுக்கல. நான் கொடுக்குறேன்டா. கொடுக்குறேன்டா. 5 லட்சத்துக்கு குறையா விற்கலாம். குறையா விற்கலாம். அப்போ இந்த வெட்டிங் அதுகள் ஃபங்க்ஷனுகளுக்கெல்லாம் நீங்கள் செய்வீங்களா? பண்டில் ஒன்று தயாரித்து கொண்டிருக்கிறோன்னு இனிச்சு பண்டில செஞ்சால் அப்புறம் துவங்குற பிளான் இருக்கு. இந்த வெள்ளையில மர மாதிரி இருக்குல்ல, அது நல்லமா குதிரைக்கு? குதிரைக்கு இப்படி இருந்தால் தான் படிவு. என்ன பேர் இருந்தால் இதுக்கு எதை சொல்கிறேன்? சுட்டியோ? இதுக்கு வந்து ஒரு நாமம். நாமம்னு சொல்கிறேன். சுட்டியல்னு தான் சொல்கிறேன். எங்கிற இது ஒரு பாசம் சுட்டின்னு தான் சொல்கிறது. அது நல்லமா இதுக்கு? ஓ, குதிரைக்கு ஒரு மாடோ ஆடோ ஒரு சுட்டி இருந்தால் நல்ல படிவுன்னு சொல்கிறவ தான். இப்போ குதிரைக்கு ஒரு சுட்டி இருந்தால் தான் ஒரு படிவு. ரைட் ரைட். இப்போ குதிரையில் வந்து என்னென்ன இனம் இருக்குது? குதிரையில் வந்தன்னே பெரிய பெரிய இனம் இருக்குது. காமரியன்னு சொல்லியிருக்கு. காமரியன்னு சொல்கிறது என்ன? காமரியன்னு சொல்கிறது ஒரு இனமான குதிரை. அது இந்தியாவிலேயே தான் கூட இருக்குது. யாழ்ப்பாணத்தில் யார்கிட்ட ஒத்துருட்டே இல்லைத்தானே. நுவரெளிய பக்கங்களில் நிற்கும். வேறு என்ன வகையான இருக்குது? காமரியன் நிற்கிது. மற்றது ஒவ்வொரு இனங்களில் குதிரைகள் நிற்கிது. இந்த மாறுவாரி குதிரைன்னு நிற்கிது. அதெல்லாம் விலை கூடவோ? அதெல்லாம் 12 லட்சம் 10 லட்சம் ரூபா. இப்போ அந்த ஒவ்வொரு வகையிலும் வந்து ஒவ்வொரு விலை வந்து வேறுபடும். ஒவ்வொரு குதிரைக்கும் ஒரு பெருமதி பெருமதி இருக்கு. இப்போ இந்த குதிரையில வந்து இன்னத்தை வச்சு நீங்கள் விலை தீர்மானிப்பீங்க? சைஸா இல்லை வயதா? இது இந்த இனத்தை வச்சு. இது இந்த வயசு கொஞ்சமாக இருக்கணும், நல்ல ஓடக்கூடியதாக இருக்கணும். அதை வச்சு தான் விலையை மதிக்கிறேன். ஆ, ரைட் ரைட் ரைட். இப்போ இது வந்து எவ்வளோ வேகத்தில் ஓடக்கூடிய மாதிரி இருக்குது? இது வந்து ஒரு நல்ல வடிவா இதன்னா ஒரு 80-90 ஸ்பீடில் ஓடுவேன். ட்ரைனிங் பண்ணணும். ட்ரைனிங் கொடுக்கணும். இப்போ நான் கொஞ்சம் இதோட கொஞ்சம் மினாக்கடையில். இப்போ சவாரி மாடுகளை கொடுக்குற மாதிரி ட்ரைனிங்கோ இல்லை? இது வந்தோடனே சும்மா சவாரி மாடை கொடுக்குற மாதிரி இல்லை. சும்மா நாங்கள் நோமலாக வச்சு பூ வேற கொண்டு போனோம். சரி, மோட்டச்சக்கில் பிடிச்சி கொண்டு போய் பூ வேற கையில் பிடிச்சி கொண்டு போகணும். இல்லாடி நீங்கள் ஏறி இருந்து சும்மா அப்படி கடிவாளத்தில் பிடிச்சி கொண்டு போனால் வேறு வேறு பாஞ்சு கொண்டா? ஏதாவது ஒரு ஆபத்துமே இல்லை இதால? என்ன இதால் ஆபத்துன்ட்டு? ஆபத்து இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்ளும். பின்னுக்கு போனால் 2 காலையும் தூக்கி அடிக்கும். பின்பக்கத்துக்கு போனால் சொல் வழியெல்லாம் கேட்கும். சொல்றதெல்லாம் கேட்கும். ஓடும். எல்லாம் செய்யும். படண்டா படுக்குமோ? பழக்கையில காலெல்லாம் மறைய இந்த காலில் இந்த கடிவா அந்த கீழே எதுவும் பூட்டுறது இல்லோ? அது வந்து லாடம் தாங்க அடிக்கல. காலெல்லாம் தருவேன். கேட்டா தருவேன். அந்த லாடம் அடிக்கணுமா? கட்டாயம் லாரன் அடிச்சானே அந்த குழம்பு தேயாதோ?
இல்ல இதா இருக்கு மேனே. இப்போ லார் நடிக்கறேன்டா நல்ல. இங்க ஆக்கள் இல்ல. நோரேலியா வேணும்னா கூட்டி கொண்டு வரோம். அத அந்த இன்டர்நெட்ல எல்லாம் பாத்துர்க்கேன் அந்த சிவி போட்டு அந்த இத வெச்சு அடிப்பீங்க மேனே ஆணி மாதிரி. உள்ள காணி வெச்சு. ஓ ஆணி மாதிரி வெச்சு அடிக்கறது. நான் கவனமா அடிக்கணும். நாங்கள் சும்மா விளையாட்டு அடிக்கலாதே அது அதுக்கு டாகல் இருக்கிறதால. ஒரு லார் அடிக்கிறதுக்கு 2500 ஒரு ஹாலுக்கு. சீட் பெல்ட் அதெல்லாம் போட்டலாம். அதெல்லாம் இருக்கு. சீட் பெல்ட் எல்லாம் இருக்குது. நான் அந்த அரந்து போஞ்சின்றபடியே வீட்டு உள்ளுக்க வச்சிருக்கேன். எடுத்து கொடுங்கறோம். முதுகு வரைக்கும் தான் அந்த முடி வரும். இன்னும் வளர மண்ணிக்கிறேன். கோயில்கள் அதுக்கெல்லாம் கொண்டு போகலாம். குதிரை வந்து அந்த கோயிலுக்கு கட்டுறது என்னது காண்டி? கோயிலுக்கு வேட்ட திருவிழாக்கு ஒரு குதிரை வாகனத்துல வேட்டைக்கு பிரப்பர் சாமி. அப்ப சும்மா வீடுகளுக்கு வந்து கிரக பிரவேசத்தின் போது காட்டலாம் குடிபூரல் சாமத்திய வீடு கல்யாண வீடு மற்ற கோயில் திருவிழாக்கள் எல்லா இடமும் கொண்டு போகலாம். மண்டலில் வச்சிருந்தா கல்யாணம் விட்டு இதுகளும் ஓடலாம். இப்ப இதெல்லாம் சொல்வழி கேட்கிற குதிரைகள். இப்ப மற்ற குதிரையெல்லாம் காலால் அடிக்கும். இதுல அந்த பழக்கமே இல்லை. அதை அடிக்கத்தான் நான் குடுக்க வச்சிருக்கேன். நீங்க பழக்கி போட்டீங்க அதுக்கிட்ட மாதிரி சின்ன எத்தனை வயசுல இருந்து வளர்க்குறீங்க? இது வந்து நான் ஒரு வயசுக்கு வேண்டி இருந்த ரெண்டு பேர் ரெண்டு வருஷமா ஆச்சு. ரெண்டரை வயசாச்சு. அந்த கடிவாளம் வந்து போடுறதால அந்த நாக்கு அதுகளுக்கு ஒரு பிரச்சனை. சும்மா ஓடைக்கான எடுக்கிறது. இவர் போடாது. இப்ப இந்த கண்ட்ரோல் ஆகுது குதிரை. இந்த கடிவாளத்துல கண்ட்ரோல் இருக்கு. இந்த கடிவாளத்துல கண்ட்ரோல் இருக்கு. இப்ப இதை தண்டி விட்டா பின் நாங்க கண்ட்ரோல் பண்ணிடலாம். இதை இழுக்காத பாய்க்குல போய் கொழுவி பேக்ல குழவினாபடிதான் இருக்கு. இழுத்தா தான் தெரியும் தான் நிக்கும் நிக்க சொல்லாம்னு தான் நிப்பேன். ரைட் ரைட்டா. மற்றபடி பிரச்சனை இல்லை. முதுகு வந்து நீங்க ஏறி இருக்க தக்கணிய மாதிரி ஒரு சேஃப்லாம் இருக்குது. அது ஒரு வளை வண்டி இருக்குது. அது குதிரை பிறப்பிலேயே வரும். பிறப்பிலேயே வரும். குதிரை சொல்றது 20 வருஷம் கலைஞ்சாப்புறம் தருவாங்களா ரெண்டாலும் அதுவரையும் தரமாட்டேன். என்ன காரணம் அதுக்கு? குதிரை என்ன ஒரு ஒன்று ஒரு 10 மாதம் வரையும் பால் குடிச்சா தான் தைரியமா வளரும். தாயோட சாப்பிட்டு தாயோட எல்லாம் புல்லுகளை சாப்பிட்டா அது வந்து கொஞ்சம் ஹெவியா வேற வந்தா தானே ஓடலாம். நாங்கள் வேண்டிய சின்ன குட்டியில இருந்து வளர்க்க மாட்டோம். அக்கறையா வடிவாங்க குதிரை பெரிய சைஸுக்கு வந்தா அப்புறம் வேண்டும். 1 லட்சத்துக்குள்ள வாங்கலாம். 1 லட்சத்துக்குள்ள வேண்டாம். 1 லட்சத்துக்கு வேண்டாம். பேணி வேண்டலாம். பேணி குதிரை வாங்கி பேருந்து அதுகள் வேண்டினா கொஞ்சம் சொல்வழி கேட்காது. அது காலால் அடிக்கும் கடிக்கும். பேணி குதிரையெல்லாம் இருக்கு. நெடுந்தீவுல பேணி குதிரையெல்லாம் கூட. அந்த கோவர் கழுதை என்றது கோபுர கழுதை என்று சொல்றதானே அது உண்மையிலேயே அது பேய் கதை. ஒண்ணு கழுதைக்கும் குதிரைக்கும் நடக்காதானே? இப்ப நாங்க சொல்ல ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஊர் மாடு வச்சிருக்கிறோம். ஊர் மாட்டுக்கு நாங்கள் இப்ப நல்ல இனத்தி மாட்டை போட்டு நான் கண்டுக்கிறோம்.
உயரம் அப்ப அது பேணி குதிரை, அதுவும் குதிரை தான், நாட்டு குதிரை. நாட்டு குதிரை. இப்ப இதுல வந்து ஏதாவது வருத்தம் பெறுமா குதிரைக்கு? குதிரை காய்ச்சல் காயும் சளி வைக்கும். என்ன சொல்ல, ஒரு கம்பி கிழிச்சாலோ தகரம் பட்டினாலும் என்ன செய்வீங்க? போடுற பவுடர், பவுடர் மற்ற குதிரைக்கு இந்த வள்ளியரும்பு இல்லாட்டிக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டேன். குதிரைக்கே கொம்பு கொடுக்கிறேன், செய்ய அட்டாசத்துக்கு கடிக்கும் உதைக்கும். போகும் இல்லை, பயமா கிடக்கு, வெட்டி உதஞ்சு விடு. இப்போ குதிரையை ஓட வச்சு காட்ட போகிறார் பாருங்கோ. கயன் பைக் எடுத்துட்டு வாங்க. Good morning.
Va, va.